Hi buddies, hope you are doing fine. In the video, we will see what we are going to do. William Collins Ode to Evening அப்படிங்கற poem பார்க்க போறோம். So, if you are ready, let's get started. First, நம்ம author introduction பார்க்கலாம். William Collins, December 25th, 1721. Chichester அப்படின்ற பிளேஸ் யுனைடெட் கிங்டமில் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு. அண்ட் இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, 18th century வாழ்ந்த ப்ரீ ரொமான்டிக் பாயட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இவருடைய கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்லி போயம் எழுதுறதுலாம், பொயட்ரியில் மட்டும்தான் வந்து இவருடைய கெரியர் இருந்திருக்கு. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ரைட்டர் எப்போ இறந்து போனார்னா, June 12, 1759 சிச்செஸ்டர் அப்படின்ற பிளேஸில் தான் யுனைடெட் கிங்டமில் இறந்து போயிருக்காரு. அண்ட் இன்னும் இவரை பற்றி சொல்லணும்னா, தாமஸ் கிரே ஆல் இவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்காரு. அண்ட் வில்லியம் காலின்ஸோடைய பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏஜ் ஆஃப் ட்ரைடன். அண்ட் இவருடைய ஃபாதர் இவர் வாழ்ந்த அந்த சிட்டியில் வந்து 2 times மேயராக இருந்திருக்காரு. அண்ட் வில்லியம் காலின்ஸோடைய இன்டிமேட் அண்ட் ரொம்ப கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டாக்டர் ஜான்சன், கேரிக் தாம்சன், ஃபுட், தாமஸ் கிரே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து வில்லியம் காலின்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ்டான பீப்புள். அண்ட் வில்லியம் காலின்ஸோடைய பெஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஓ டு ஈவினிங், ஓ டு ரிட்டர்னிங், ஓ டு சிம்பிளிசிட்டி. ஸோ இது எல்லாமே 1746 வந்து இவர் எழுதியிருக்காரு. அண்ட் டாக்டர் ஜான்சன் வந்து இவருடைய ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்டு தான். பட் என்ன அப்படின்னா, இவர் ஒரு நாளும் வில்லியம் காலின்ஸுடைய வாக்ஸை அப்ரிஷியேட் பண்ணது கிடையாது. ஏன் அப்படின்னா, டாக்டர் ஜான்சன் கிளாசிக்கை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன், ஆனால் காலின்ஸ் வந்து ரொமான்டிக் எலமெண்ட்ஸை தன்னுடைய ஒர்க்கில் அப்ளை பண்ணுறவர். ஸோ அதனால் டாக்டர் ஜான்சன் வந்து ஒரு நாளும் வில்லியம் காலின்ஸுடைய ஒர்க்கை அட்மையர் பண்ணது கிடையாது. அண்ட் வில்லியம் காலின்ஸ்க்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்து தெரியும், ஃப்ரெஞ்ச், இட்டாலி, ஸ்பானிஷ், இந்த மாதிரி லாங்குவேஜஸ் வந்து தெரியும். ஸோ இதனால் ஜான்சன் வந்து, ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் அட்மையர் பண்ணியிருக்காரு. அண்டு நம்ம பார்க்க போகிற ஓ டு ஈவினிங் அப்படின்ற இந்த போயம் வந்து 52 lines கொண்டது. அண்டு இதில் ஐம்பிக் பெண்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஈவினிங்கை வந்து காடஸஸாக ரெப்ரசன்ட் பண்ணி ஃபுல் போயமை வந்து ஆத்தர் ப்ரைஸ் பண்ணுவார். அண்டு இன்னும் நம்ம வந்து சொல்லணுன்னா, இந்த போயம் வந்து ரொமான்டிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் ஓ டு ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஈவினிங்கை பற்றி தான் வந்து சொல்ல போகிறாங்க. ஓடு அப்படின்னா அதோடைய மீனிங்கை வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், ஸோ அந்த நம்ம பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் ஆர் திங், ஸோ ரெண்டில் எதுனாலும், ஓகேவா, ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசுகிறது தான் வந்து ஓட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஈவினிங்கை ரெப்ரசன்ட் பண்ணி ஆத்தர் அழகாக வந்து, அதுவும் ஈவினிங்கை ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஈவினிங்கை ஒரு டாப்பிக்காக வந்து எடுத்து அது சூஸ் பண்ணி அதோடைய குவாலிட்டிஸ் அண்ட் ஈவினிங்கை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஆத்தர் இந்த போயத்தில் சொல்லி அழகாக ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஓடுன்னு சொல்லுவோம். ஸோ ஓடு அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் திங்கை வச்சு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறது தான் ஓடு, ஓகேவா. ஸோ இந்த போயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஸ்டான்ஸா வைஸில் வந்து ஆத்தர் எழுதலை, சிங்கிள் ஸ்டான்ஸா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் இதில் 3 parts அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஈவினிங்கை எடுத்து அதை ப்ளீஸ் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஈவ் வந்து ரொம்ப சேஸ்டான, ரொம்ப எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளீஸ் பண்ணுற ஒரு விஷயமா வந்து இருக்குது. செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆத்தர் வந்து ஈவினிங் கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்காங்க. என்னென்னா, உன்னை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன்,
ஒரு போயம் எழுத போகிறேன். ஸோ என்னுடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடியணும், அதுவும் உன்னை பற்றி உள்ள எல்லா விஷயங்களும் வந்து கவர் ஆகணும். ஸோ அதனால் நான் நல்ல விதமாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன ப்ளஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஆத்தரே வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஈவினிங்கை வந்து அவங்க எந்த மாதிரி வந்து அட்மையர் பண்ணாங்க, அண்டு அவங்க பார்த்ததில் கண்டு ரசித்ததில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயட்டுடைய பர்ஸ்பெக்டிவ்லேயே ஆத்தர் இந்த போயத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனால் இந்த போயம் வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் நம்ம வந்து இதை ஃபோர் ஃபேஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போயத்தை வந்து பார்க்க முடியல, லைன் பை லைனாக வந்து பார்க்க முடியல, நான் வந்து ஒவ்வொரு ஃபேஸாக வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். அண்ட் இந்த போயத்துடைய லைன் பை லைன் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போயத்தை பற்றி உள்ள ஒரு சில விஷயங்கள் பார்த்துடலாம். ஸோ இந்த போயத்துடைய தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிரான்சிஷன். ட்ரான்சிஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஈவினிங்கை பற்றி தான் வந்து ஆத்தர் அழகாக ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வருது அப்படின்னா, அந்த டே, இப்போ ஒரு டேயில் நடக்கிற விஷயங்கள், மார்னிங்னா டே அந்த சன் வந்துருக்கும், அண்ட் ஈவினிங்னா சன்செட் நடக்க போகுது, அண்ட் அந்த சன்செட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் வரப்போகுது, ஸ்டார்ஸ் அப்புறம் வந்து மூன் எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் வருது. ஸோ அந்த ட்ரான்சிஷன் வந்து த்ரூஅவுட் த இயர் வந்து வந்துட்டு தான் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லுமே வந்து நடக்கிற அந்த விஷயங்கள். ஸோ இதை தான் வந்து ஆத்தர் ஒரு கான்செப்டாக கொண்டு வராங்க. அதுவும் எல்லா டைமும் இப்படியும், இப்போது மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல, அந்த சன் வந்து எப்படி ரொம்ப ஸ்காச்சிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ண முடியல, ஈவினிங் டைம் வந்து எவ்வளோ ஒரு சூப்பர்பாக வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஆத்தர் மெயினாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஈவினிங் அப்படின்னா நம்ம மைண்டில் என்னென்ன தோணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இந்த சம்மரியை வந்து நீங்கள் கவனிங்க. ஸோ ஈவினிங் டைம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அந்த டைம் தான் அப்போது சன் செட் நடக்க போகிற ஒரு டைம். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா, அங்கங்கே பூச்சியெலாம் வந்து என்னாகும், பறக்கும், அண்ட் அதோடைய சவுண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டுருப்பாங்க. ஸோ பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு எல்லோரும் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, அப்போ தான் வீட்டுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது எல்லா விஷயங்களும் வந்து சன்செட் அப்படின்ற அந்த ஒரு டைமில் தான் வந்து நடக்குது. ஸோ எல்லோருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிற ஒரு டைம். ஸோ அந்த டைமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அண்டு அந்த ஈவினிங்கோடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றத ஆத்தர் அழகாக இந்த போயத்தில் வந்து சூப்பர்பான ஒரு மேனரில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், இந்த போயத்துடைய லைன் பை லைன் சம்மரி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த போயமில் 52 லைன்ஸ் இருக்குது, 13 ஃபோர்ஸ் ஆர் 52. ஸோ அதனால் நம்ம வந்து 4-4 லைன்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 ஃபேஸஸாக வந்து நம்ம எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஸோ நான் டிஸ்கிரைப் பண்ண முடியல என்னென்ன ஃபேஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதில் எண்ட் ஆகுது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, நவ் லெட் ஸ்டார்ட் திஸ் போயம். இஃப் ஆட் ஆஃப் ஓட்டன் ஸ்டாப் ஆஃப் பாஸ்டல் சாங் மே ஹோ சேஸ்ட் ஈவ் டு சூத் த மாடஸ்ட் இயர் லைக் தை ஓன் சாலம் ஸ்ப்ரிங்ஸ் தை ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் டையிங் கேல்ஸ். ஸோ இந்த 4 லைன்ஸில் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டன் சொல்லியிருக்காங்க. ஓட்டன் அப்படின்னா இப்போ வந்து ஓட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஓட்ஸ்னே எடுத்துக்கலாம், ஸோ இந்த ஒரு கைண்ட் ஆஃப் கிரெயின்னே எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டல் சாங். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆனால் கூட உன்னுடைய இயர் எல்லாமே வந்து நல்லா சூத்திங்காக நல்லா ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி எல்லாமே நடக்கும். ஸோ உன்னுடைய இயர் வந்து சூத் ஆகிற மாதிரி நல்ல ஒரு சாங் வந்து ஒரு ஹிம் வந்து பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆத்தர். ஸோ இதில் வந்து சாலம் அப்படின்னா டிக்னிஃபைட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசன் வந்து என்ன சீசன்னா ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனை வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு டிக்னிஃபைடான ஸ்ப்ரிங் சீசன். ஸோ இந்த சீசனில் உள்ள ஈவினிங்கை பற்றி ஆத்தர் பேசிகிட்ருக்காரு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் விண்டு வந்து எந்த மாதிரி இருக்குன்னா டையிங் கேல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ கேல்ஸ் அப்படின்னா டெம்பஸ்ட், இல்லைனா ஒரு விண்ட் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் மைல்டான ஒரு வேலை வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 லைன்ஸில் ஆத்தர் சொல்கிறார். இதில் சேஸ்ட் ஈவ்னு சொல்கிறாங்க, இதில் வந்து ஈவினிங்கை ஒரு
ஃபீமேல் ஃபிகராக பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸில் ஆடம் அண்ட் ஈவ் வந்து தெரியும். வேர்ல்ட்லேயே இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் கடவுள் படைத்த முதல் பெண் அப்படின்ட்டு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பெண்ணை வச்சு அதர் இந்த ஈவினிங் கூட ஒப்பிடுறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஈவினிங்கை ஈவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஈவ் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு அப்படின்னா, சேஸ்டான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன்ஸ். ஓ நெம் ரிசர்வ் வை நவ் த பிரைட் ஹர் சன் சிட்ஸ் இன் யான் வெஸ்டர்ன் டென் ஹூஸ் கிளவுடி ஸ்கர்ட்ஸ் வித் பிரெட் எத்திரல் ஓ ஓவர் ஹேங் ஹிஸ் பேபி பெட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எண்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இதில் நிம்ஃபை வந்து சொல்கிறாங்க. நிம்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கை தான் சொல்கிறாங்க. ஸோ நிம்ஃப் அப்படின்னா ஏஞ்சல் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் நிம்ஃப். ஸோ க்ரீக் மித்தாலஜிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம், நிம்ஃப்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு காடஸஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிம்ஃபா வந்து அத்தரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிம்ஃப் வந்து ரொம்ப ரிசர்வ்டான ஒரு டைப் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆத்தர் யார் கூட இந்த ஈவினிங்கை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சன் கூட கம்பேர் பண்ணுறாங்க. சன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்கும். ஸோ சன்னுடைய நேச்சர் வந்து நமக்கு தெரியும், ரொம்ப ஸ்காச்சிங்காக இருக்கும். ஸோ அந்த சன் வந்து இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதோடைய டென்ட்டுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. யான் அப்படின்னா பியாண்டு. ஸோ அந்த அது சன்செட் வந்து ஆக போகுது, அதோடைய டென்ட்டில் போயிட்டு உட்கார போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை வெஸ்டர்ன் அப்படின்றது வந்து எதனால அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்ட் சைடில் தான் சன் வந்து உதிக்கும், வெஸ்ட் சைடில் தான் சன் போயிட்டு தூங்கும், ஐ மீன் ரெஸ்ட் எடுக்கும், வாட் எவர் இட் இஸ் சன்செட் எடுக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அந்த வெஸ்டர்ன் டென்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சன் வந்து என்ன பண்ண போகுது, ரெஸ்ட் எடுக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஈவினிங் டைம் சன்செட் நடக்கிற ஒரு டைம் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது வந்து என்ன நடக்குன்னா, கிளவுடி ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளவுடி ஸ்கர்ட்ஸ் வந்து எதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஈவினிங் டைம் வந்து பார்த்தோன்னா ஸ்கை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்கும். இப்போ ஸ்கர்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸ்கர்ட்டில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் ஸ்கர்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் எம்ப்ராய்டரி போட்ட ரொம்ப சூப்பர்பான ஒரு கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுட்ஸை பற்றி ஆத்தர் மென்ஷன் பண்ணுறாங்க. இல்லை பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது எம்ப்ராய்ட்ரி. இப்போ போய் என்ன பண்ண போதான், சன் போயிட்டு அதோடைய வேவி பெட்டில் போயிட்டு அது ரெஸ்ட் எடுக்க போகுது, இந்த டைம் தான் சன்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபேஸ், நவ் ஏர் இஸ் ஹஷ்ட் சேவ் வேர் த வீக் ஐட் பேட் வித் ஷார்ட் ஷ்ரில் ஷ்ரீக் ஃபிளிட்ஸ் பை ஆல் லெதர்ன் விங் ஆர் வேர் த பீட்டில் வின்ஸ் His small but sullen horn. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர் வந்து ரொம்ப ஹஷ்டாக இருக்குது, குவாய்ட் ஆகிட்டு. ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காமாக, அதோடைய அந்த டைமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்னஸாக வந்து இருக்கும் அண்ட் ப்ளஷர் கிவிங்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு இதை தான் வந்து பேசுகிறாங்க, ஏர் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குன்னா, வீக்கான ஐயுடைய பேட்னால் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸோ வவ்வால். ஸோ வவ்வாலுக்கு வந்து நைட் ஆனால் மட்டும்தான் வந்து என்ன தெரியும், கண்ணு தெரியும். ஸோ ரொம்ப அந்த பிரைட்டாக, ஐ மீன் அந்த டே டைம்லலாம் வந்து அதுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க வீக் ஐ பேட். அதுக்கப்புறம் பீட்டில். ஸோ இது ரெண்டும் தான் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. பீட்டில்லாம் தெரியும், அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்செக்ட் வண்டு சொல்லணும்ல. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த பீட்டில்லாம் வந்து அதோடைய சல்லன் ஹான் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது சொல்கிறாங்க. வியரி சல்லன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வியரியான அந்த ஹார்ன்லேருந்து அதோடைய சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றாங்க. அண்ட் பேட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதோடைய லெதர்ன் விங். ஸோ விங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ இப்போ எதை சொல்கிறாங்கன்னா, அந்த பேட்டுடைய ஸ்கின். ஸோ அது வந்து பறக்கும்ல. ஸோ இந்த அதுவும் வச்சுட்டு அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ரெக்கையை வச்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப கூச்சல் வந்து போடுது, ரொம்ப சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அண்ட் அந்த வண்டுமே வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோடைய கொம்பு, குட்டியோண்டு கொம்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப
மெல்லிய மெல்லிசான ஒரு கொம்பு, அதான் சல்லன் ஹான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் ஆஸ் ஆஃப் ஹி ரைசஸ் மெட்ஸ் த டாய்லெட் பாத் அகேன்ஸ்ட் த பில்கிரிம் பான் இன் ஹீட்லெஸ் ஹம் நவ் டீச் மீ மெய்ட் கம்போஸ்ட் டு ப்ரீத் சம் சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ட்வைலைட்டான டைம், ஸோ அந்தி பொழுது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை தான் வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு தாட்லெஸ்னஸாக இருக்குது, எதுவுமே இல்லை என்னுடைய மைண்டில், ஒரு விஷயம் கூட இல்லை. ஆனால் நான் ஈவினிங்கை பற்றி பேச போகிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு தாட் எதுவும் இல்லை அப்படின்றாரு. அண்ட் இந்த டைமில் எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கை தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் கம்போஸ் பண்ணணும், அதனால் எனக்கு டீச் மீ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அண்ட் இந்த டைமில் தான் பில்கிரீம்ஸ் எல்லோரும் வந்து அவங்களுடைய ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. பில்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாக்கர்ஸ், ஸோ தெருவுலேயோ இல்லை ரோட்லேயோ வந்து நடந்து போயிட்டுருக்கிற பீப்புள். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த ஈவினிங் டைமில் தான் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஹீட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து எதுக்குமே வந்து கொஞ்சம் கூட அட்டென்ஷன் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்கல்ல, ஸோ நெவர் பே த அட்டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஆத்தர் இந்த லைன்ஸில் வந்து சொல்கிறாரு. தென் ஹூஸ் நம்பர் ஸ்டீலிங் த்ரூ தை டாக்கனிங் வேல் மே நாட் அன்சீம்லி வித் இட்ஸ் ஸ்டில்னஸ் சூட் அஸ் மியூசிங் ஸ்லோ ஐ ஹெயில் தை ஜெனியல் லா ரிட்டன். ஸோ இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய வேர்சஸ், ஸோ இதில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வேர்சஸ், ஸோ இந்த வேர்சஸ் எல்லாமே வந்து என்னாகணும்னா உங்களை பற்றி நான் சொல்லணும். அண்டு ஸ்டில்னஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. அண்ட் இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா டார்க் ஆக போகுது, வேலி எல்லாமே வந்து டார்க் ஆக போகுது. என்னுடைய வேர்சஸில் நான் உங்களை பற்றி என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களை வெல்கம் பண்ண போகிறேன். ஸோ வெல்கம் பண்ணிவிட்டு உங்களுடைய பொலைட்டான அன்பு வந்து என்னாகும், ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதோட செகண்ட் ஃபேஸ் வந்து முடியுது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த போயம் வந்து எப்படிப்பட்டது, சிங்கிள் ஸ்டான்ஸாவில் தான் ஆத்தர் அழகாக எழுதியிருக்காரு. அண்ட் இதில் வந்து நம்ம த்ரீ பார்ட்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஆத்தர் எதை பற்றி சொன்னார் அப்படின்னா, அந்த ஈவினிங்கை வந்து ப்ளீஸ் பண்ணுற மாதிரியும், அண்ட் செகண்ட் வந்து ஈவினிங் கிட்ட பிளெஸிங்ஸ் வந்து வாங்குறாரு. ஸோ நான் உன்னை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன், அதனால் நீ வந்து உன்னை பற்றி உள்ள விஷயங்களை வந்து எனக்கு காட்டு, அண்டு நீ வந்து எனக்கு பிளெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து செகண்ட் ஃபேஸ் தான், இனி தான் தேர்ட் ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஆத்தருடைய பர்ஸ்பெக்டிவ் வச்சு தான் ஆத்தர் அழகாக டெஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து தேர்ட், இது ஃபுல்லுமே வந்து இருக்குது. கன்க்ளூஷன் வரைக்கும் ஆத்தர் அந்த மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து ஃபோர்த் ஃபேஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து தேர்ட் ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் வென் தை ஃபோல்டிங் ஸ்டார் அரைசிங் ஷோஸ் ஹிஸ் பேலி சர்க்குலேட் அட் இஸ் வார்னிங் த ஃப்ராக்ரண்ட் அவர்ஸ் அண்ட் எல்ஸ் ஹூ ஸ்லெப்ட் இன் ஃப்ளார்ஸ் த டே. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோல்டிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அரைவ் ஆகுது. ஸோ இதில் எதுக்கு ஃபோல்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, ஈவினிங் ஸ்டாரிங் ஸ்டாரை தான் வந்து ஃபோல்டிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேப்பரை தான் வந்து ஒரு ஷீட்டோ இல்லை பேப்பர்ஸ், ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோல்டிங் பேப்பர்ஸ். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணுறது, மடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஈவினிங் ஸ்டாரை வந்து அப்படி வந்து ஃபோல்டிங் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபோல்டிங் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, இப்போ ஸ்கையை தான் ஒரு ஷீட்டை வந்து ஆத்தரை சொல்லி அந்த ஈவினிங் ஸ்டாரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப பெயில் சர்க்குலட்டாக வந்து இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு வார்னிங்கை வந்து கொண்டு வருது. என்ன வார்னிங் அப்படின்னா, நைட் அப்படின்றது வந்து அப்ரோச் ஆக போகுது, அதனால தான் ஸ்டார்ஸ் எல்லாம் அரைவ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ராக்ரண்ட் அவர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னென்னா எல்ஸ், எல்ஸ் அப்படின்னா இந்த குட்டி சாத்தான்லாம் சொல்லுவோம், இந்த ஃபேரிஸ் வந்து நம்ம எல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, பட்ஸ்குள்ளே இருந்து
தூங்கிட்டு ஓகேவா. ஸோ நல்ல அந்த ஃப்ளாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஃப்ளாஸில் வந்து தூங்கிட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப அவர்ஸ் அந்த டே ஃபுல்லும் வந்து நிறைய வாக் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனில் பார்க்கலாம். And many a nymph who reads her brows with surge and sheds the freshening dew and lovelier still, the pensive pleasures sweet tripper the shadowy core. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிம்ஃப் எல்லாம் வந்து ரீத் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அந்த டே ஃபுல்லும், ரொம்ப அவர்ஸ் எடுத்து நல்ல ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸை வச்சு இதை அழகாக ரீத் பண்ணியிருக்கு. ரீத் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபோர் ஹெட்டில் நம்ம நெற்றிக்கு மேலே இந்த நம்ம தலையில் அழகாக ரீத் மாதிரி சும்மா அந்த ஃப்ளவர்ஸை வச்சு ரீத் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, செட்ஜில் இருந்து ஓகே. செட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணியில் இருக்கும்ல, ஸோ தண்ணி பக்கத்தில் வளர்ந்துருக்கிற அந்த பிளான்ஸ் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஃப்ளவர்ஸ் ஓகே. வாட்டர் ஏரியாஸில் வளர்ந்துருக்கிற பிளான்ஸில் பூத்த பூலேருந்து ரீத் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதிலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல ஃப்ரெஷனிங் டியூ இது எல்லாமே வந்து ஷெட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஈவினிங்கை வந்து குட் பாய் சொல்கிறாங்க, நீ வந்து இன்றைக்கி போயிட்டு நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கை வந்து போக வைக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஷேடோயி கார் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன கார் அப்படின்னா, இப்போ வந்து ஏதாட்டம் வந்து கார்னிவல்ஸ் இல்லை ஏதாட்டம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து இப்போது மேரேஜ்னே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராசஷ்னல் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஊர்வலம்லாம் வந்து போவாங்கல்ல, ஸோ அந்த ஊர்வலத்துக்கு போனோம் அப்படின்னா நார்மல் கார் ரெடி பண்ணி வைக்காமல், ஸோ ஒரு அந்த காரை நல்ல சூப்பர்பான ஒரு வேலை டெக்கார் பண்ணி சூப்பராக வந்து வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கார் வந்து ரெடியாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்க்குறக்கு வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் மூட் மாதிரி, ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து இருக்கும் பட்சத்தில் அது வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு மூடை வந்து இந்த நிம்ஃப் எல்லாருமே வந்து ஈவினிங்க்கு வந்து கொடுக்காங்க. நெக்ஸ்ட் லைன்ஸ், தென் லீட் காம் ஓட்டர்ஸ் வேர் சம் ஷீடி லேக் சேர்ஸ் அண்ட் லோன் ஹீத் ஆர் சம் டேம் ஹாலோ பால் அப்லேண்ட் ஃபாலோஸ் கிரே ரிஃப்ளெக்ட் இட்ஸ் லாஸ் கூல் க்ளீம். ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆத்தர் ஓட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ஒரு ஓட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு ஹோலியான ஒரு உமன் அப்படின்ட்டு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு டிவோட்டடான ஒரு நன் ஒரு உமன் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சரியா. ஸோ அந்த மாதிரி ஈவினிங்கை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப காமான ஒரு உமன், காம் ஓட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, தனியாக லோன்லியாக வந்து அவர் வாண்டர் பண்ண போகிறாரு, அப்படியே நடந்து போக போகிறாரு, நடந்து அங்கே உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் பார்க்க போகிறாரு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஒரு லேக் சைடில் உள்ள அந்த பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அது வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்குது, அந்த பிளேஸே வந்து ரொம்ப ஹாலோவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னா அதை வந்து பார்க்க போகிறாரு. அந்த ஈவினிங் வந்து எப்போவுமே வந்து எந்த மாதிரி இருக்கும், கூல் க்ளீம் ரொம்ப கூலிங்காக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஆத்தர் வந்து போய் பார்க்க போகிறாரு. பட் வென் ஷில் பிளிஸ்டரிங் வின்ஸ் ஆர் டிரைவிங் ரெயின் ஃபோர்பிட் மை வாயிலிங் ஃபீட் பி மை த ஹேட் தட் ஃப்ரம் த மவுண்டைன் சைட் வியூஸ் வாயில்ஸ் அண்ட் ஸ்வெல்லிங் ஃப்ளட்ஸ். இப்போ வந்து என்ன ஆயிடுனா, ஆத்தர் வந்து தனியாக தான் வந்து போக போகிறாரு. இந்த டைமில் ரொம்ப சில்லாக இருக்குது, காற்று வந்து ரொம்ப அடிக்குது அண்ட் அது ரொம்ப பிளஸ்டரிங்காக இருக்குது அண்ட் ஆல்சோ மழையும் பெய்யுது ஓகேவா. இவருக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த மவுண்டைன் சைடில் இருக்கிற அந்த வியூஸ் நல்ல வைல்டாக இருக்கிற அந்த வியூஸாக இருக்கட்டும், இப்போ வந்து மழை பெய்கிறதுனால ஃப்ளட்டு போகுது. ஸோ இந்த ஃபால்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த தண்ணி எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஸோ அதனால் இவருடைய ஹட்லேருந்து இவர் வில்லிங்காகவே இவர் வெளியில் போகிறாரு. ஆனாலும் அந்த மழைலாம் வந்து இவரை ப்ரிவெண்ட் பண்ண வைக்குது, பட் இவர் வந்து அந்த மவுண்டைன் சைடில் இருக்கிற அந்த வியூஸை வந்து பார்க்குறதுக்கு வில்லிங்காக போகிறாரு. Then an hamlet's brown and dim discovers spires and hears their simple bell and mocks over all the dewy fingers draw the gradual dusky veil.
ஸோ இப்போ வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார்னா, ஹேம்லெட் ஹேம்லெட் அப்படின்றது ஒரு குட்டி வில்லேஜ். ஸோ இந்த வில்லேஜை வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறனா ப்ரௌனுன்னு சொல்கிறார். ஸோ எதனால் ப்ரௌன்னா, இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டு நல்லாவே வந்து எப்படி இருக்குன்னா, அந்த பிளேஸ் வந்து ரொம்ப டார்க்காக வந்து இருக்குது. ஸோ அதனால் இவர் வந்து ப்ரௌன் வந்து சொல்கிறாரு. அண்ட் இவர் வந்து அந்த வில்லேஜில் வந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்தால் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே எப்பெல்லாம் வந்து இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஆத்தர் அழகாக ஒவ்வொன்றையும் வந்து ரசிச்சிட்ருக்காரு. அண்ட் இவருக்கு வந்து பெல் சவுண்ட் வந்து கேட்குது. ஸோ இது வந்து அவருக்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, உன்னுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து நல்லா அந்த ஃப்ரோசன் ஆகிற அளவுக்கு ஆகிட்டு, அண்டு இந்த பிளேஸே வந்து ரொம்ப டஸ்கியாகிட்டு, கொஞ்சம் கிராஜுவலாகவே வந்து வெயில் போடுது. ஸோ முக்காடு போட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ மங்க ஆரம்பிக்குது, இருட்டு ஆக போகுது. ஸோ இப்போ இந்த பிளேஸை விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது டீச் பண்ணுது அப்படின்ட்டு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, கேர்ள்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து வெயில் போடுவாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ டார்க்னஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஈவினிங் டைமில் வந்து நடக்குது. ஸோ அதனால இப்போ டஸ்கியாக வந்து ஆகிட்டு, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்கியாக ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஃபேஸ். நம்ம வந்து இனி ஃபைனல் ஃபேஸ் வந்து பார்க்க போகிறோம். While spring shall pour his showers as of he won, and both thy breathing tresses meekest eve, while summer loves to sport beneath the lingering light. ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து ஒவ்வொரு சீசனை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஈவினிங் அப்படின்ற அந்த டைம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்ல வராரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் சீசனை பற்றி சொல்கிறாங்க. ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னா நல்லாவே வந்து என்ன ஆகும், மழை பொழியும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போவுமே ஆத்தர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னார், ஸ்ப்ரிங் சீசனில் நடக்கிற அந்த ஒரு விஷயம், அண்ட் ஈவினிங் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதான் வந்து சொன்னாங்க. ஸோ அப்படி தான் வந்து ஆத்தர் ரெயின்ஃபாலை பற்றி பேசிட்டு இருந்தார். இப்போ வந்து ஆத்தர் ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த ஈவினிங் வந்து எந்த மாதிரி இருக்குது, எப்படி வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னாலே மழை நல்லாவே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா சூப்பராக வந்து நம்மளே நனைஞ்சு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். அண்டு நம்ம ப்ரீத் பண்ணாலே வந்து அந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும்னா, அதுக்குள்ளே வந்து நனைஞ்சி நம்மளே வந்து ஒரு மீக்கஸ்டான ஒரு இதை, ஒரு ஜென்டிலான ஒரு குவயட்டான ஒரு இதை வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு விஷயமாக தான் அந்த ஈவினிங் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு மீக்கஸ்டான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மரை பற்றி சொல்கிறாங்க. சம்மர் அப்படின்னாலே ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கோடைக்காலம். ஸோ இந்த டைம் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. அந்த லைட்டுக்கு கீழே எல்லோரும் ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்றாங்க. லிங்கரிங் அப்படின்னா க்ரீப்பிங், ஓகேவா? ஸோ இந்த சம்மர் சீசன் அப்படின்னாலே அந்த டைமில் எல்லோரும் வந்து நல்லாவே ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வாயில் சாலோ ஆட்டம் ஃபில்ஸ் தை லேப் வித் லீவ்ஸ் ஆர் வின்டர் எல்லிங் த்ரூ த ட்ரபிள்ஸ் ஏர் Affrights thy shrinking train and rudely rends thy robes. ஸோ இப்போ வந்து எந்தெந்த சீசன் பற்றி ஆத்தர் வந்து சொல்கிறார்னா, ஆட்டம் சீசன் அண்ட் ஆல்சோ வின்டர் சீசன் பற்றி சொல்கிறாரு. ஆட்டம் சீசன் அப்படின்னாலே அந்த டெட் லீவ்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து விழுந்து கிடக்கும். ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லோ லீவ்ஸ் ஆர் டெட் லீவ்ஸ் நம்ம வந்து எதுனாலும் சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ் டிகேயிங் லீவ்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாமே மரத்தில் இருக்கிற எல்லா லீவ்ஸும் விழுந்துடும். ஏன்னா ஆட்டம்னாலே இலையுதிர் காலம். ஸோ இப்போ கீழே வந்து எல்லாமே வந்து கவர்டாக இருக்கும். ஸோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த மாதிரி கிடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசன் தான் ஆட்டம் சீசன். அதுக்கப்புறம் வின்டர் சீசன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு ட்ரபுளஸ் ஏராக தான் இருக்கும். என்னென்னா வின்டர் சீசன்னாலே எப்போவுமே வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும், ஃப்ரோசன் ஆகிற அந்த ஒரு ஸ்டேட் மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரபுளான ஒரு சீசன் தான் வின்டர் சீசன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்டு இந்த சீசனில் இந்த வின்டர் சீசன் வந்து எப்படின்னா, ரொம்ப எல்லோரும் வந்து ஃப்ரைட்டன் ஆகிற ஒரு இதாக தான் இருக்கும். ஆஃப்ரைட்ஸ் அப்படின்னா எல்லோரும் வந்து பயந்து இருக்கிற ஒரு சீசன் தான் இருக்கும். ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும், ட்ரெயினே வந்து
ஷ்ரிங்க் ஆயிரும், ட்ரெயின் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அதையே வந்து ஷ்ரிங்க் பண்ணுற ஒரு இதாக வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ரூடாக நம்ம ரோப்ஸ் எல்லாமே வந்து ரூடாகிற ஒரு சீசனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு சீசனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சில்லான ஒரு சீசன். ஸோ இந்த சீசன் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரபிள்ஸ் ஆன ஒரு ஆஃப்ரைட்ஸ் ஆன ஃப்ரைட்டன் பண்ணுற ஒரு ஸ்டேட்டை தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் சீசனை பற்றி சொல்லிட்டு ஃபைனலாக ஆத்தர் என்ன சொல்லி இந்த பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபைனல் லைன்ஸ், ஸோ லாங் ஷோ ஃபவுண்ட் பினீத் த சில்வன் ஷேட் ஷெல் ஃபேன்சி ஃப்ரெண்ட்ஷிப் சைன்ஸ் ரோஸ் லிப்ட் ஹெல்த் த ஜென்ட்லஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓன் அண்ட் ஹிம் தை ஃபேவரட் நேம். ஸோ இதில் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்லி என் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம், ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்வன் சொல்கிறாங்க. சில்வன் அப்படின்னா ஃபாரஸ்ட், ஃபார் இதுக்கு வந்து பாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த சில்வன் ஷெட்டு கீழே அந்த ஃபாரஸ்ட் அந்த ஷெட்டில் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, இதனால் ஆத்தர் என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, ஃபேன்சி ஃபேன்சினா இமேஜினேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் சயின்ஸ் அப்புறம் வந்து ஹெல்த்து. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஈவினிங் அப்படின்ற அந்த ஒன்று வந்து கொடுக்குது. ஏன்னா ஈவினிங் அப்படின்னாலே ஒரு பர்ஃபெக்ட் டைம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து எதுனாலும் வந்து பண்ணலாம். ஸோ அது பண்ண முடிச்சு நமக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு ப்ளெஷர் கிவிங்காக வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமாக தான் வந்து ஈவினிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உன்னுடைய ஜென்டிலான இந்த ஒரு விஷயம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அது வந்து ரொம்பவே வந்து மென்மையான அண்ட் அது வந்து ரொம்ப செல்வாக்கு உள்ளது அப்படின்றாங்க. ஸோ அதனால் உன்னை பற்றி ஹிம் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஈவினிங்கை ஒரு ஹியூமன்லி ஃபீச்சர்ஸில் வச்சு அழகாக டிஸ்கிரைப் பண்ணி இந்த போயத்தை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஈவினிங்கை வந்து ஒரு ஃபீமேல் ஃபிகராக தான் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் வச்சு அழகாக பாடியிருக்காங்க. அண்டு இது எல்லாமே வந்து ஈவினிங்கை நல்லா ப்ரைஸ் பண்ணுற ஒரு விதமாக தான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே வந்து குவையட்டான பீஸ்ஃபுல்லான இந்த ஈவினிங் டைமில் தான் வந்து எல்லாமே பிகின் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஃபார் டூயிங் எனி திங் அப்படின்ற மாதிரி ஆத்தர் அழகாக ஈவினிங்கை பற்றி ப்ரைஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சம்மரி ஆஃப் திஸ் போயம். ஸோ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.